வணக்கம் மற்றும் ஒரு களம் நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் இன்றைய தினம் நாங்கள் எங்களது கழகத்துக்கு அழைத்திருக்கின்றோம் யாழ் மாநகர மேயர் விஸ்வலிங்கம் மணிமன்னன் வணக்கம் வணக்கம் தற்போது ஒரு குற்றச்சாட்டு உங்களோட மீது வைக்கப்படுகின்றது உங்களுடைய முன்னாள் கட்சி தலைமையின் தான் அதாவது வந்து இபிடிபியின் ஆதரவில் தான் நீங்கள் மேயர் பதவிக்கு வந்தீர்கள் அந்த பதவி ஆசைக்காகத்தான் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் காலத்திலே யார் பதவி முகத்தினாலே அடிபட்டார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாஹா மாநகர சபை முதல்வர் முதல்வர் தேர்தலில் எவ்வாறு நாங்கள் செயற்பட்டோமோ அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே அனைத்து யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி மன்றங்களின் தவிசாளர் போட்டிகளிலும் நமது கட்சி என்ன முடிவை எடுத்து நாங்கள் போட்டியிட்டமோ அதே நோக்கத்திற்காக அதே காரணத்துக்காக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு இறுதியில் நடைபெற்ற மாநகர முதல்வர் தெரிவிலும் நாங்கள் செயற்பட்டோம் அவை எங்களுடைய கொள்கையில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று நினைக்கின்றேன் முதலாவது தடவையாக மாநகர முதல்வர் தெரிவு நடைபெற்ற போது நானும் போட்டியிட்டிருந்தேன் திரு ஆனால் டவர்களும் போட்டியிட்டிருந்தார் அதில் ஆனால் டவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் மீண்டும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய முடிவுகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியமில்லை என்று கருதி நாங்கள் மீண்டும் கூட்டிகிட்டோம் அதை தவிர வேறு ஒன்று ஒரு காரணம் அங்கே இருக்க இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தான் மணிவண்ணன் மேயராக வருவதற்கான காரணமாக இருக்கின்றார் அவர்தான் மணிவண்ணனை ஆட்சிப்பிடம் ஒரு கருத்தை நிலவுகின்றது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நான் அவ்வாறு கருதவில்லை ஏன் அவாறு நீங்கள் சொல்லுகின்ற இப்போ நேற்றைய தினம் எமது நே எமது களம் நிகழ்ச்சியிலே விந்தன் கனகரத்னம் சொல்லியிருந்தார் சுமந்திரன் தான் மணிவண்ணனை மேயர் பதவிக்கு அமர்த்தினார் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் என்று எங்கள் நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார் இதற்கு உங்களுடைய கருத்து என்ன எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படியாக இருந்தால் திரு சுமந்திரன் அவர்களிடம்தான் கேட்டு தெரிந்து இப்போ குறிப்பாக உங்கள் உங்கள் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதாவது வந்து யாழ் மாநகர எல்லைக்கு வசிக்காதமையால் உங்களுடைய உங்களுக்கு மீது வழக்கு தொடரப்பட்டது ஆனால் அந்த வழக்கு கூட நீங்கள் தேர்தலில் இந்த பொது தேர்தலை தோற்ற பின்னால் நீங்கள் கட்சி அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடையில முருகல் ஏற்பட்ட நிலையிலே அந்த வழக்கு சுமந்திரனால் வாபஸ் பெறப்பட்டது இதற்கான காரணம் என்ன இல்லை நான் சொன்னேன் என்னுடைய நான் என்னுடைய முதலாவது பதவியேற்பின் போது நான் ஒரு விளக்கம் சொன்னேன் என்னுடைய நான் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு அந்த அந்த அவையில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் காரணம் பங்கு இருக்கிறது ஆகவே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் என்று தெரிவித்தேன் அதில் ஒன்று சொன்னேன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் மின் நன்றிகளை கூறினேன் முதல்வராக எனதுக்கு ஒன்று என்னை முதன்மை வேட்பாளராக மாநகர சபை தேர்தலில் போட்டியிட வைத்தமே இரண்டாவது இந்த முறை வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து ஆனால் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று இரண்டு முறையும் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க முடிவை திரு கஜேந்திரகுமார் பலம் அவர்கள் எடுத்திருந்தார் பின்னர் மாநகர சபை முதன்மை முதல்வர் தெரிவின் போது அவர் தன்னுடைய சார்பிலே தன் தனது பணிப்பிற்கு அமைய இயங்கக்கூடிய மூன்று உறுப்பினர்களை நடுநிலை வகிக்க சொல்லி சொன்னார் உங்கள் மீது தொடக்கப்பட்ட அந்த வழக்கு வாபஸ் பெறப்படாவிட்டால் நீங்கள் முதல்வராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகி இருக்குமா அதை சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த வழக்கு ஒரு கட்டளைக்காக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது உண்மையிலே வாபஸ் பெறப்பட்ட பொழுது திரு சுமந்திரன் அவர்களால் விடயம் நீதிமன்றத்திலே என்னை அவர் அங்கம் வகித்த கட்சி கட்சியிலிருந்து நீக்கிவிட்டது அவை இந்த வழக்கு நடத்துவதில் பிரியோசனம் இல்லை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் மாநகர சபை முதல்வராக இரு சாரி மாநகர சபை உறுப்பினராக இருக்க முடியாது அவை இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்துவதில் ஒரு பிரியோசனமும் இல்லை நாங்கள் வழக்கு தொடுத்த நோக்கம் நிறைவேறிவிட்டது ஆகவே இந்த வழக்கை நாங்கள் கை வாங்குகின்றோம் தான் அங்கே தன்னுடைய சமர்ப்பணத்தை சொல்லி வழக்கை கை காரணம் அகில இலங்கை தமக்கு கஜேந்திரகுமார் பெண்ணம்பலம் அவர்களாலே நான் விளக்கப்பட்டதாக செய்தி வழியிடப்பட்டமை தான் அதுக்கான காரணமாக அமைந்தது அப்போ உங்களை மாநகர மேயராக ஆக்க வேண்டும் என்ற உத்தேசத்தில் அந்த வழக்கை அவர் வாபஸ் பெற்றார் என்று கூறினால் தவறா அதை அவரிடம்தான் கேட்டு தெரிய வேண்டும் குறிப்பாக நீங்கள் தற்போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நருடன் இணைந்து பயணிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு விந்தன்கனரத்தினம் தெரிவித்திருந்தார் ஆகவே நீங்கள் இப்போ சுயாதீனமாக இருக்கிறீர்களா இல்லை கட்சி சார்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சி சார் அது ஒரு குற்றச்சாட்டா அப்படி ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் இப்படி தான் செயற்படுகிறார் ரெண்டு அதை நீங்கள் தேசிய கூட்டமைப்போடு சில இடங்களிலே இணைந்து செயற்பட்டால் அது ஒரு குற்ற குற்றமா என்பது எனக்கு தெரியவில்லை நான் நான் சொன்னேனே அவர் கருத்தாக குற்ற இதை தெரிவித்தேன் செயற்படுகின்றார் நான் நான் என்னுடைய நிலைப்பாடு நான் அண்மை காலங்களிலே தெளிவாக சொல்லி வருகிறேன் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றதாகச் சொல்லுகின்ற அனைத்து தரப்பும் தங்களுடைய கட்சி பீதங்களை மறந்து ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது என்றால் தென்னிலங்கையிலே பௌத்த சிங்கள பேரினவாதம் எழுச்சி அடைந்திருக்கிறது அதனை எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்குள் பிரிந்து நின்று யாருடைய தேசியம் சரி யாருடைய கருத்து சரி என்று விவாதித்து அடிப்படுவதை விட நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுக்கு எதிரான சவால்களை நாங்கள் முறியடிக்க வேண்டும் என்று நான் என்ற நிலைப்பாட்டை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அந்த வகையிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளோடு நான் இணைந்து பயணிப்பதில் தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நான் ஒன்றும் சொல்லியிருந்தேன் இந்த தரப்புகளை ஒருங்கிணைக்கின்ற பணியில் நான் ஈடுபடுவேன் என்றும் சொல்லியிருந்தேன் ஆகவே நான் அதிலே உறுதியாக இருக்கிறேன் தமிழ் திற்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று சொல்லுகின்ற தரப்புகளை ஒரு பொது அடிப்படையிலே நாங்கள் இணைப்பது அதிலும் விசேஷமாக என்னுடைய நிலைப்பாடு யாழ்ப்பாண மாணவர்கள் ஆறு கட்சிகளை ஒன்றிணைத்த பொழுது நாங்கள் பதிமூன்று அம்ச அம்சக் கோரிக்கைகளிலே இணங்கியிருந்தோம் ஆறு கட்சிகளும் இணங்கியிருந்தோம் அந்த ஆறு கட்சிகளும் உணங்கி கொண்ட அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்தும் செயலாற்ற வேண்டும் அல்லது அதிலே அதை விட சில விடயங்களை உள்ளிர்த்து நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து செயற்படுவீர்களா இல்லை ஒரு புதிய கட்சியை உருவாக்குவீர்களா இல்லை சுயாதீனமாக செயற்படுவீர்கள் எந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது எதை நீங்கள் தெரிவு செய்ய இருக்கிறீர்கள் என்னை பொறுத்த மட்டிலே எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பன் அதாவது எல்லா தெரிவுகளும் எனக்கு திறந்த நிலையில் தான் இருக்கின்றன காலம்தான் இதுக்கான சரியான பதிலை வழங்கும் நான் நேரடியாக கேட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகினால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லை நான் சொன்னேன் உங்களுக்கு அனைத்து தமிழ் தேசிய தரப்புகளையும் இணைத்து தான் என்னுடைய விருப்பம் நான் நேரடியாக இருக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமை அனைத்து தமிழ் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தான் சில கட்சிகள் பிரிந்தேன் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சேத்தின் இன்னொரு கட்சியை உருவாக்குறது சாத்தியப்படாது ஆகவே நீங்கள் இணையா உள்ள கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்ல முடியுமா இல்லை அது காலம் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்புறம் சந்தர்ப்பம் உருவாயினா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லை அதைத்தான் நான் சொன்னேன் காலம் தான் தீர்மானிக்க அப்போ மணிபண்ணன் அரசியல் அடுத்த கட்டம் எவ்வாறு பரிணமிக்க போகின்றது இந்த மேயர் பதவி முடி முடிகின்ற போது அடுத்த நகர்வு எவ்வாறு இருக்க போகின்றது அதைத்தான் நான் சொன்னேன் காலம்தான் இதுக்கு பதில் சொல்லும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியில் எதிர்கொள்வது என்பதும் இதுவரை இந்த ஒரு இதுவும் இல்லை இல்லை நீங்கள் கைது செய்யப்பட்ட போது உங்களுடைய முன்னாள் தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருந்தார் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீங்க ஒரு அரசியலில் ஆரோக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கின்றீர்களா என்ன மாதிரி நான் அவருடைய இந்த கருத்துக்கு நான் நன்றிகளை தெரிவித்திருந்தேன் இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த மா யாழ்ப்பாணத்திலே அந்த விசேட காவல்துறையை ஆரம்பிங்கிற போது இவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என்று நீங்கள் அறிந்திருந்தீர்களோ அதை எதிர்பார்க்காது இவ்வாறான ஒரு சம்பவம் ஏற்பட்டது இதை நான் காவல்துறையை உருவாக்கவில்லை ஏன் அதை காவல்துறை என்று அப்படியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதால் நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள் நாங்கள் குப்பை போடுபவர்களை தண்டிப்பதற்கு அல்லது அவர்களை அவ்வாறு செயற்பாடுகள் இருந்து தடுப்பதற்காக ஐந்து ஊழியர்களை நியமித்திருந்தோம் அவ்வளவு அது உங்களுடைய அதாவது மாநகர மேயருடைய அதிகாரத்துக்கு அர்ப்பாற்பட செயற்பட்ட ஒரு செயற்பாடா அதற்காக நீங்கள் அதுதான் உங்கள் மீது குற்றச்சாட்டா இல்லை உங் அதனுடைய உங்களுடைய உருவாகத்தின் சீருடையின் நிறந்த பிரச்சனையாக இருந்ததா இல்லை நான் நினைக்கின்றேன் என்ன கைது செய்தவர்களும் என்ன குற்றச்சாட்டை சுமத்துவதென்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் இதுவரை எந்த ஒரு இதுவும் முன்வை இல்லை அவர்களுக்கும் தெரியாது ஏன் கைது செய்த என்ன உண்மையான நோக்கம் உண்மையான காரணம் உண்மையான தவறு எதையும் அவர்கள் நான் நிற்கவில்லை சரியாக கண்டுபிடித்து விட்டார்கள் இதுவரை என்று அப்போ ஒரு அரசியல் பழிவாங்களுக்காக கைது செய்தார்கள் அப்படியா இல்லை அது அதை அது தொடர்பில் நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன நோக்கமாக இருக்கலாம் என்று அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் மாநகர சபையின் ஊடாக முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் என்ன இருக்கின்றது நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா மக்களுக்கு சொல்வது உண்மையிலே நிறைய திட்டங்கள் சிந்தனையில் இருக்கின்றன நான் ஒரு மாதத்துக்கு முன்னர் நடத்திய பத்திரிகார சந்திப்பிலே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை நான் பிரேரித்திருந்தேன் அத்தனை திட்டங்களையும் நான் செயற்படுத்துகின்ற பொறிமுறையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கேன் துரதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு தடைகள் எதிர்பாராத தடைகள் கோவிட் பத்தொன்பது தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டு நான் பதினான்கு நாட்கள் தனிமைப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது பின்னர் வந்தவுடனேயே பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்னை கைது செய்து என்னுடைய செயற்பாடுகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தினார்கள் இவ்வாறு நாங்கள் எதிர்பாராத பல்வேறு குந்தகங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன எங் எங்களுடைய காலப்பகுதி மிக குறுகிறது கிட்டத்தட்ட இருத்தலை ஒரு ஆண்டுகள்தான் எமக்கு சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கிறது அதையும் நாங்கள் ஒரு அரச நிறுவனத்திலே வேலை செய்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு விடயத்தை அணுகுவதற்கும் ஆயிரத்தி எட்டு நடைமுறைகள் நடைமுறைச்சிக்கல்கள் இருக்கின்றன அவற்றின் ஊடாக நாங்கள் பயணிக்க வேண்டும் ஆகவே இவ்வளவு பின்னணியிலும் இந்த ஒரு ஆண்டு என்பது நமக்கு போதாது ஆனால் என்னுடைய திட்டம் என்னுடைய நிலைப்பாடு நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் அவ்வளவு அவ்வளவு விடயங்களையும் இந்த ஒரு ஆண்டுகளுக்குள் ஆக குறைந்தது ஆரம்பித்து விடுவது ஆரம்பித்தால் அது எதிர்காலத்திலே சுமூகமாக நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆகவே அவ்வளவு அவ்வளவு திட்டங்களையும் ஆரம்பிப்பது என்ற நிலைப்பாடோடு நான் எங்களுடைய திட்டத்தினேயே ஏறத்தாழ ஐம்பது அறுபது வீதமான வேலைகளை நாங்கள் நிறைவு செய்து விட்டோம் எனினும் நாற்பது வீதமான அல்லது ஐம்பது வீதமான பணிகள் செய்யப்பட்டால் இந்த வேலை திட்டங்கள் தொடங்கவிடும் குறிப்பாக இந்தியாவில் இந்தியாவில் நான் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மத்திய கலாச்சார நிலையம் தற்போது வந்து மாநகர சபையின் அதிகாரத்துக்கு உட்பட மாநகர சபை இங்குகள் இருக்கின்றதா இல்லை மத்திய அரசாங்கம் இங்குகள் இருக்கின்றதா தான் பணிகள் இல்லை இப்பொழுது அந்த மாநகர சபை வந்து தான் இருக்கிறது அந்த மாநகர மாநகரசபை சொந்தமான நிலத்தில் தான் அந்த யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது உத்தியோகபூர்வமாக அதனுடைய கட்டட தொகுதி என்னிடம் இதுவரை கையளிக்கப்படவில்லை கையளிப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன தேங்கி கிடந்த அந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் விரைவுபடுத்தி இருக்கின்றோம் உண்மையில் கட்டடப் பணிகள் எல்லாம் கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைவடைந்து விட்டன இப்பொழுது அந்த கட்டடத் தொகுதியை நிர்வகிப்பதற்கு எங்களுக்கு ஆளணி தேவை அந்த ஆளணி புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த ஆளணியை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு அதுக்கு நான் பொறுப்படுத்த பொழுது அதற்கு எத்தனைய எத்தனை ஆளணிகள் தேவை எந்த கெட்ட எந்த விதமான பணியாளர்கள் தேவை என்ற ஆராய்வை மேற்கொண்டு நாங்கள் அறுபத்தி ஏழு பணியாளர்கள் இந்த தொகுதியை நிர் நிர்வகிப்பதற்கு எங்களுக்கு தேவை சகலவிதமான பொறியியலாளர்கள் உட்பட துப்புரவு தொழிலாளர்கள் வரை அறுபத்தி ஏழு பேர் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் கணக்கிட்டு அவர்களை அந்த அந்த ஆளணியை உருவாக்குவதற்காக நாங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை ஒப்புதலுக்காக நாங்கள் அந்த அதற்குரிய படிவங்களை நிரப்பி அனுப்பியிருக்கின்றோம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அந்த ஆளணி மத்திய அரசாங்கத்தின் அனுமதியுடன் தான் பெறப்பட வேண்டும் மாநகர சபைக்கு ஆளணி உருவாக்கப்பட வேண்டும் காட கிரியேஷன் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது அந்த வெற்றிடங்கள் இல்லை வெற்றிடங்களை புதிதாக உருவாக்கி பின்னர் அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மாநகர சபைக்கு அதிகாரம் இருக்கும் மாநகர சபை அது மாகாண சபை மாகாண சபையினூடாக அந்த வேகன்சிகளுக்கு மக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரியப்பட்டு பின்னர் அதை நேர்முக தெரிவினூடாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு உருவாக்கப்படுவார்கள் அப்போ அந்த ஆளணிகளுக்குரிய சம்பளம் வந்து மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் குறிப்பாக இந்த அதனுடைய நிர்வாக செலவுகளை வந்து மாநகர சபை மேற்கொள்ளுமா நிர்வாக செலவுகள் மாநகரசபையாலும் அந்த தொழிலே ஈடுபடுகின்ற தொழிலாளிகளுக்குரிய சம்பளம் கொடுப்பனவு மத்திய அரசாங்கத்தாலும் வழங்கப்படும் அதன் நிர்வாக செலவுகள் வந்து அதிக அளவில் இருக்கும் என்ற ஒரு கருத்து கூறப்பட்டது அதை வந்து ஈடு செய்யும் அளவுக்கு மாநகர சபையால் முடியுமா அதுக்கான வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியுமா மாநகர சபையால் ஈட்டிக்கொள்ள முடியும் எதிர்காலத்தில் என்று நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் அது எங்களுடைய திட்டங்களை வகுப்பதில் தான் இருக்கின்றது திறமையாக நாங்கள் திட்டங்களை வகுத்தால் எங்களாலே எதிர்காலத்தில் இவ்வாறான நிர்வகிப்பதற்கான செலவுகளை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்ற அசையாத நம்பிக்கை இருக்கிறது அதற்கு அந்த காலப்பகுதிக்கு ஒரு சிறிது காலம் எடுக்கும் என்பதில் மற என்பதை மறக்க மறக்க முடியாது அதுவரை நாங்கள் யாரிடமாவது அந்த பணத்தை கோரி பெறுவது அல்லது நாங்கள் எங்களுடைய வரவு செலவு திட்டத்திலிருந்து அபிவிருத்தி திட்டங்களை சற்று காலத்துக்கு நிறுத்தி நாங்கள் இதுக்குள்ளே அந்த பொருட்களை அந்த காசை இந்த நிர்வாக செலவுக்காக பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக நீங்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முதலமைச்சர் வேட்பாளராக இறங்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவ்வாறான ஒரு நகர்வெதுவும் இதுவரை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை முதலமைச்சர் வேட்பாளருக்கான அழைப்பு வந்தால் அதை நீங்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொள்வீர்களா நான் அவ்வாறு முதலமைச்சர் வேட்பாளருக்குரிய அழைப்பை எனக்கு வரும் என்று நான் கருதவில்லை வந்தால் அப்பொழுது பார்ப்போம் நன்றி இன்றைய தினம் எங்களுடன் எங்களுடைய வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய மாநகர சபையின் எதிர்கால செயற்பாடுகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி